எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில ஒரு புது இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓன் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இனிமே ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தொகுத்து ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடியோவுமே கண்டினியூஸாக வரும், நீங்கள் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து வீடியோ கீழே போடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு பைலிங்குவலா தான் இருக்கும். ஸோ சிலது இங்கிலீஷ்லயும் சிலது தமிழ்லயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸா தான் சொல்லுவோம், நீங்களும் அதை வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க இதை வச்சு உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட ஆடியன்ஸ் யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா டிஎன்பிஎஸ்சிக்கு வரப்போற குரூப் ஃபோருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மத்த எக்ஸாம்ஸ் இப்போ எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் கவர் பண்றோம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுமே இதை பார்க்கலாம். ஸோ நீங்க மட்டும் பயன்படுறது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலுமே இதை நீங்க ஷேர் பண்ணலாம். இது ஒரு காமன் மகளிர் தினத்தோடைய ஒரு தொடக்கம் அப்படிங்கறதுனால மார்ச் மாதத்திலிருந்தே நம்ம வந்து தொடங்குறோம். முதல் வாரம் அதாவது இது முதல் தர அப்படிங்கறதுனால மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் வந்து 8ஆம் தேதி வரைக்குமே இதுல கவர் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு விட்டு போன அந்த 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ள. ஸோ நம்மளுடைய பிளான் வந்து வெள்ளி அல்லது சனிக்குள்ள மேக்ஸிமம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வீடியோ போட்டோம்னா உடனே உங்களுக்கு வந்து வந்துடும். இதை பத்தின உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைலுமே போட்டிருப்பாங்க. நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நியூஸ் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒன்லைனர்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம், ஓகேங்களா? ஸோ முதல் நியூஸ், முதல்ல இது வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு தமிழ் நாளிதழும் ஒரு வந்து ஆங்கில நாளிதழ் ரெண்டுமே இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்குவேன். ப்ளஸ் வந்து முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இதுலேருந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ சோர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிகேட்டிவ் சோர்ஸ் தான், நீங்கள் தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு முதல் நியூஸா வந்து இது மாதிரி தான் ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து நம்மளுடைய நியூஸ் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா தமிழான தினமணிலேயும் வந்திருந்தது, ஹிந்து நியூஸ் பேப்பர்லயும் வந்து இந்த ஆர்டிக்கல் ரெண்டுமே வந்திருந்தது. இதுதான் நியூஸ். இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இல்லை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி இதுல இருந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட் மாதிரி நிறைய இதுக்குள்ள டேட்டா வந்து நம்மளுக்கு இருக்கும், அதுல இருந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையானது இதுதான். நம்மளோட டாபிக்ல முதல்ல வந்து நேஷனல் தேசிய நிகழ்வுகள்ல இருந்து நம்ம வந்து தொடங்குறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த லெப்பர்ட் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை அதை பத்தி வந்து நம்ம வந்து பாக்குறோம், ஓகேங்களா? ஸோ சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெப்பர்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு புலியோட குடும்பத்தை சேர்ந்ததுதான், புலி சிறுத்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த என்ன சொல்றது சீட்டான்னு சொல்லுவோம், புமான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த 4-5 வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுல ஒரு வகையான சிறுத்தை லெப்போர்டோட எண்ணிக்கை இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப இந்த கணக்குல டோட்டலா இந்தியாவில 13,874 ஸோ 13,874 வந்து இருக்கிறதா வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த லிஸ்ட் வந்து எத்தனை தடவைக்கு ஒரு தடவை இந்த கால்குலேஷன் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 வருடத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. இது வந்து 5வது தடவையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது யார் எடுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்டிசிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் என்ன சொல்றது டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பும் இவங்க வந்தும், அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது காலநிலை மற்றும் காடுகள் சுற்றுச்சூழல் சார்ந்த அமைச்சகம்னு சொல்லியிருப்பாங்க. இதோடைய அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க
பூபேந்தர் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க, வனவிலங்கு அதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்க வெறும் பேராதான் இவங்க வந்து எடுத்தாங்க, இந்த மாதிரி வரும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நான் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நியூஸ் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நீங்க போய் அந்த நியூஸ் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா போய் எடுத்து பாருங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன எடுத்திருக்கேன், இது யாரு இப்ப வந்து என்டிசிஏ அப்படிங்கிறது எப்ப தொடங்கினாங்கன்றத எடுத்து வச்சுக்கிறேன், 2005. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட அமைச்சர், இந்த அமைச்சகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா, இதெல்லாம் வந்து என்னைக்குமே மாறாது. அப்ப என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறப்போ அது வந்து எந்த அமைச்சகத்தை சேர்ந்தது, அதோட அமைச்சர் யாரு, எல்லாத்தையும் நம்ம தனித்தனி ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்ட மினிஸ்ட்ரிஸ் வந்து இருக்கு. இப்போ நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே எலெக்ஷன்ஸ் வரப்போது, புதிய கவர்மெண்ட் வந்தோடனே இந்த கவுண்ட் வந்து மாறும். ஸோ அந்த அமைச்சர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா முக்கியமான இந்த மாதிரி நியூஸ்ல வரவங்கள நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து சென்ட்ரலுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அஸ் வெல் அஸ் வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர்களையும் வந்து அப்பப்ப நியூஸ்ல வரப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. அப்ப இந்த கணக்கெடுப்புல யாரு முதலிடத்துல வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மத்திய பிரதேஷ் வந்திருக்கிறாங்க, 3907 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மகாராஷ்டிரா வந்திருக்கிறாங்க, கர்நாடகா வந்திருக்காங்க. நம்மளுடையது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4வது இடத்துல 1070 வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுத்தைகளின் எண்ணிக்கை வந்து 1070 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுத்தை லெப்பாட்னு சொல்லக்கூடிய சிறுத்தை வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய நாகார்ஜுன சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் தேசிய பூங்கா நேஷனல் பார்க்ல தான் வந்து இது வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்திருக்கேன்னா, IUCN அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணும் கிடையாதுங்க, உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விலங்குகள் ஸ்பீஷியஸ்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே, விலங்கா இருக்கலாம், செடி கொடியா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பூக்களா இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து ஒன்னு ஒன்னா வந்து லிஸ்ட் மாதிரி எடுத்து ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க, சிகப்பு புத்தகம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா. இது வந்து வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷமே இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கணக்கெடுத்து எது வந்து வந்து அழியக்கூடிய நிலைமையில, ஒரு 4-5 இது இருக்கும் இதே மாதிரியே, வல்னரபிள், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட், அதுக்கப்புறம் வந்து வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அதாவது சீக்கிரமாக வந்து அழியக்கூடிய நிலையில் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டது, அந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்டா கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பெரிய புக்கு. இப்ப நீங்க வந்து யூபிஎஸ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாமே நிறைய நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நம்மள மாதிரி இந்த TNPSC சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவையில்லை, அப்பப்ப வர்றப்போ நம்ம வந்து அது என்ன லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு படிச்சுக்கலாம். அப்ப இது வந்து லெப்பாடோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வல்னரபிள் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ரொம்பவுமே வந்து என்ன அப்படின்னாக்க என்ன சொல்றது, அதை வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க வேட்டையாடப்படக்கூடிய நிலையில இருக்கு, அழிந்து போகக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தோம்னா அதை வந்து காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது நியூஸ்ல வந்திருக்கு இல்லையா, இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைகர்னு கொண்டு வந்திருப்பாங்க, அதை பத்தி படிச்சிருப்போம், ப்ராஜெக்ட் டைகர் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்னா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்ப ஒரு நியூஸ் வந்து பேப்பர்ல வருது, இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரோட காமிச்சிருப்பேன், பாக்கி எல்லாம் வெறும் பாயிண்ட்ஸா தான் இருக்கும். சோ வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி வருது, நீங்க எந்த நியூஸ் பேப்பர் படிச்சாலுமே பாத்தீங்கன்னா எப்படியோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு கவர் பண்ணிடுறாங்க. சோ அதை பார்த்துட்டு நம்ம அதோட ஒரு போட்டோவோடயே இருக்குது எப்படி இருக்கும் சீட்டா அப்படிங்கிறது, ஓகேங்களா. சோ சாரி லெப்போர்ட். சோ வந்து இதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்டா ஒரு நோட்டு போட்டு, நீங்க வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு நோட்டு போட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க எக்ஸாம்ஸ் வரப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு திருப்பி பாத்தீங்கன்னாலே போதுமானதா இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் ரொம்ப படிக்கணும் நிறைய படிக்கணும்னு சொல்லி படிக்கவே மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஸ்மார்ட் வர்க் பண்றப்ப உங்களால வந்து ஈஸியா நல்ல மார்க் வாங்க முடியும், ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அடுத்த நியூஸ் G8 டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப வருஷம் தொடங்கியிருக்கு இல்லையா, அதனால ஜனவரி பிப்ரவரி இந்த ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கே பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து வந்துட்டே இருந்தது நியூஸ் பேப்பர்ல. கண்டினியூஸா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்களுக்காக சொல்றோம். இப்ப இது பாத்தீங்கன்னாக்க இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய
விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த குறியீடு கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் மாதிரி, ஓகேங்களா? நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கினா, ஒரு வாங்கினா என்ன சொல்றோம், பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நகை வாங்கினா அப்படி சொல்றோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, உணவு பாதுகாப்பு கழகத்துடைய அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடேரியனா அதுவான்னு சொல்லி இப்படி புள்ளி போட்டு கிரீன் கலர் ரெட் கலர் இப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாரம்பரியம் மிக்க ஒரு பொருளுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ இது வந்து நியூஸ்ல நிறைய வந்திருக்கும், எனக்கு வந்து முதல்ல இது என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சட்டத்தின் மூலமா தான் கொடுக்குறாங்க. பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999, ஓகேங்களா? அப்பதான் வந்து இந்த ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறமா லேட்டரா இதை வந்து ஒரு 2 இயர்ஸ்ல அமல்படுத்தி இருப்பாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த சட்டமாவது தெரிஞ்சிருந்தா போதுமானது. இதை யார் வந்து பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு, சரிங்களா? ட்ரிப்ஸ் அப்படின்னா ஒன்னும் கிடையாது, இது வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம WTO அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சுப்போம், உலக வர்த்தக மையம் அப்படின்னு படிப்போம் இல்லையா. இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்னையில இதோட ஒரு முக்கியமான ஒரு ஆபீஸ் வந்து திறந்திருப்பாங்க. OMR சைட் போயிருந்தீங்கன்னா பாத்துருக்கலாம், ரொம்ப ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். ஸோ உலக வர்த்தக மையம், உலகத்துல இருக்கக்கூடிய இந்த வர்த்தகம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கக்கூடிய மையம். ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஓகேங்களா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ட்ரிப்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வணிகம் சார்ந்த வந்து அறிவுசார் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இப்போ ஒரு நாலேஜ், கல்வி அப்படிங்கிறது என்ன, நம்மளால தொட முடியாது பார்க்க முடியாது இல்லையா, ஒரு அறிவு சார்ந்த விஷயம். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, பேட்டர்ன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க, காப்பிரைட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம், ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு அதுவும் நிறைய ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க வெப்சைட்ல வந்து இதுக்கான ஃபார்ம் இருக்கும். ஸோ வந்து இது சார்ந்த யாரோ சங்கமோ இல்ல வந்து அந்த மாநிலமோ வந்து இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னாக்கா இதுக்கான சான்றிதழை வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அப்ப இது வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், இதுல இருக்கிறது எதுவுமே நம்ம ஊர் பொருள் இல்லை, பட் நம்ம ஊரோடதை சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம், பால்கோவான்னு தெரியும். திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னாக்க பூட்டுக்கு தெரியும். மதுரை அப்படிங்கிறது மல்லிக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அந்த காலநிலை, அவங்களோட கிளைமேட் வெதர், அவங்களோட வாட்டர் கண்டிஷன்ஸ், இதனால வந்து ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒன்னா இருக்கும், ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அவங்க வந்து ப்ரூஃபோட அதை வந்து காமிச்சிருப்பாங்க. காமிச்சிருந்தா இந்த குறியீடு வந்து கிடைக்கும், சரிங்களா? கோவில்பட்டி கடலை மிட்டாய், அந்த தாமிரபரணி தண்ணியிலேருந்து அங்க இருக்கக்கூடிய அங்க விளையக்கூடிய வந்து பயிரிலேருந்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை போட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கடலையை போட்டு வேர்க்கடலையை போட்டு செய்யறதுனாலதான் அந்த டேஸ்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில மருத்துவ குணங்களோட சேர்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்துக்கோங்க போதும், கட்டாக் ஒடிசா இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ரூபத்தரகாஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், வெள்ளியில இந்த இருக்கு பாத்தீங்களா, வெள்ளியில செய்யக்கூடிய ஒரு ஒரு அலங்கார பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து அணிகலன் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ஒரு அலங்கார பொருள் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாங்கர் மஸ்லின் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு துணி வகை சார்ந்ததா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆந்திராவில இருந்து வந்துட்டு அவங்க இதுல இருக்கக்கூடிய சில இந்த கைவினை பொருள், அந்த வந்து க்ரோஷெட் சொல்லக்கூடிய அந்த கையாலே செய்யக்கூடிய இது இருக்கும், அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். நான் எல்லாத்துக்கும் படம் போடல, நம்மளால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. இந்த ஒரு தடவையே எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, குஜராத்ல இருந்து இது, அஸ்ஸாம்ல இருந்து இது, அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்னு. இது வந்து அஸ்ஸாமோட அந்த பெயிண்டிங், மஜ்லி மேன்ஸ்கிரிப்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், ரீசெண்டா ஏதாவது வாங்கியிருக்கோமா அப்படிங்கறத நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா தமிழ்நாட்டில் ஒரு ரீசெண்டா போன வருஷம் இந்த 2023-24 இப்ப தொடக்கத்துல எல்லாம் ஏதாவது நம்ம வாங்கியிருக்கோமான்னு பார்த்து நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்ப இப்படி தேடி படிக்கிறப்ப நம்மளுக்கு இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 பொருட்களுக்கு வாங்கி டாப்ல இருக்கோம் நம்ம தான். இந்தியாவிலேயே அதிகமா GI டாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இப்போ வரைக்கும் நம்ம தான் டாப்ல இருக்கோம், மேபி வேற ஏதாவது ஸ்டேட் ஜாஸ்தியா வாங்கினாங்கன்னா அவங்க டாப்ல போயிடுவாங்க, சரிங்களா? சோ அப்ப இந்த இது எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் பாத்துக்கலாம். நம்மளோட க்வெஸ்சன்ஸ்ல
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க. ஒவ்வொரு பொருள் என்ன என்ன வெளியூர்களோடது கேட்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் தமிழ்நாட்டோடதையாவது கேட்டுருவாங்க. காஞ்சிபுரம், பட்டு, பழனி, பஞ்சாமிரதம் இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ இது மாதிரி வர்றப்போ டைம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமானதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த நியூஸ் போயிடலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து தேசிய அளவில், நம்ம நேஷனல் அளவில் நம்ம நியூஸை வந்து இந்த மாதிரி தான் பிரித்து படிக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இங்க போட்டிருப்போம். சரிங்களா, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் 1965 கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட டேவாவே இதை தான் கொண்டாடுவாங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஜியாகிரபியில எல்லாத்துலயும் படிச்சிருப்பீங்க, நம்ம இந்தியா மேப் பார்ப்போம் இல்லையா. சோ இந்த இந்தியா மேப்ல இருக்கக்கூடிய அந்த எல்லைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. சோ இப்ப இந்த எல்லையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல பாகிஸ்தான், இந்த இந்த மேல டாப்ல வந்து ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க. இந்த எல்லை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் இல்லைங்களா, இந்த மாதிரி நில எல்லையை சேர்ந்த இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைனா, நேபாள் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மயான்மர்லாம் இருக்கும் இல்லையா. சோ இந்த எல்லையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய படைக்கு பேரு தான் எல்லை பாதுகாப்பு படை. இவங்களும் ஒரு போலீஸ் குரூப் தாங்கிற மாதிரி இவங்க வந்து இதுக்காகவே உள்ளவங்க, பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதன் முதலா வந்து சுமன் குமாரி இந்த போட்டோல இருக்கக்கூடிய இந்த மேடம் தான். சோ இவங்க வந்துட்டு முதல் முதலா ஸ்னைப்பர், ஸ்னைப்பர்னா ஒண்ணு இல்ல பாத்தீங்களா, இந்த படங்கள் எல்லாம் வரும் இல்லையா, தூரமா இருந்துகிட்டு ஒரு வேற பில்டிங்ல இருந்து இருந்துகிட்டு அவங்கள குறி பார்த்து வந்து ஷூட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அதுல முதல் முறையா வந்து வந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு பெண்கள் தினத்தை இப்பதான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க இன்னமுமே பெண்கள் வந்து இன்னும் நிறைய ஃபீல்ட்ல இப்பதான் முதல் முதல் முதல்னு வந்துட்டு இருக்கோம். அப்ப எத்தனை ஃபீல்டு இன்னும் இருக்கு பாருங்க நம்ம சாதிக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவே கண்டிப்பா எடுத்துக்கலாம். சோ சுமன் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்தியாவிலேயே முதல் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முதல் ஹைட்ரஜன் ஃபெரி அப்படின்றாங்க. ஃபெரினா ஒன்றும் இல்லை, இந்த தண்ணியில் போகக்கூடிய இந்த சிறிய வகை போட்லேயே கொஞ்சம் ஒரு மாடர்னைஸ்டாக இருக்கும் அது. ஓகேங்களா, போட்டு தான். ஸோ வந்து ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பெட்ரோல் போட் எப்படி இயங்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பெட்ரோல் டீசல் தான் அதுவும். சரிங்களா, பெட்ரோல் நம்ம எப்படி வண்டிக்கு பெட்ரோல் டீசல் போடுறோமோ அதே மாதிரி வந்து பெட்ரோல் டீசலில் தான் வந்து இதுவும் இயங்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து வேர்ல்டு லெவல்லே எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்ல பசுமை இல்ல வாயுக்கள் எல்லாம் வந்து குறைச்சு, கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் எல்லாம் குறைச்சு நம்ம வந்து நெட் ஜீரோ எமிஷன் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா. பூஜ்ய அந்த நம்ம வந்து உமிழ்தல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பூஜ்ய நிகத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்ம வந்து டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால எல்லா இடங்கள்லயும் நம்ம வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீர்மின் ஆற்றல், இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் பயன்படுத்துறதுனால என்ன சொல்றாங்கன்னா என்வாரன்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், உங்களுக்கு வந்து பொல்யூஷன் கம்மியாகும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இதுல நிறைய செலுத்திட்டே வராங்க. நீங்க வந்து கரண்ட் அஃபேர் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க ஹைட்ரஜன் வந்து இப்ப பஸ் ஃபியூவல் இருக்கக்கூடிய பஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து கப்பல் கொண்டு வராங்க, ட்ரெயின் கொண்டு வராங்கன்ற மாதிரி ஒன்னு ஒன்னா இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய பிரதமர் வந்துட்டு இதை வந்து முதன் முதலா இதை கொண்டு போய் எங்கன்னா இவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல தான் பண்ணியிருப்பாரு. இது கொச்சின் ஷிப்யார்டு, கொச்சின் இருக்கு இல்லையா, கொச்சி இந்த போட்டோ இருக்கதான் கொச்சியில உள்ளதான் இதுதான் அந்த கப்பல். சோ எச் ன்னு போட்டுருக்கு பாத்தீங்களா, எச் டூன் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து திறந்து வச்சிருக்காரு. அப்போ இதோட இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க இதோட சேர்த்து நம்மளுடைய விஓ சிதம்பரனார் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாவுசியோட போர்ட் எல்லாருக்கும் எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லி நம்மளுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் அவரை படிச்சிருப்போம் இல்லையா. தூத்துக்குடியில இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வந்து முதல் முதலா ஹைட்ரஜன் ஹப் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பசுமை ஹைட்ரஜன் துறைமுகம் தூத்துக்குடி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எப்படி பாருங்க இந்தியாலேயே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம் தான் அதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து எங்க தயாரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொச்சியில. இதை கொண்டு போய் எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னா வாரணாசியில யூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா, ஸோ வந்து அட்லீஸ்ட் எங்க தயாரிச்சாங்க அப்படிங்கிறதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் பண்றது வாரணாசி, தயாரிச்சது வந்து கொச்சியில வந்து தயாரிச்சிருப்பாங்க.
இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரித் நவுகா. உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து மத்திய அரசாங்கத்தோடது எல்லாமே ஹிந்தி பெயர்களாதான் இருக்கு. ஹிந்தி வந்து நம்மளுக்கு டக்குன்னு புரியாது. நான் என்னுடைய கிளாஸஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்துருவேன். இப்ப பாத்தீங்கன்னா கிருஷி அப்படின்னாக்க விவசாயம், கிசான் அப்படின்னாக்க விவசாயி, சதக் அப்படின்னாக்க ரோடு அப்படின்னு சொல்லுவோம், சதக் யோஜனா அப்படின்னு படிப்போம், ஆவாஸ் அப்படின்னாக்க வீடு, இப்பெல்லாம் படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து என்னன்னாக்க ஹரித் நவுகா அப்படின்றாங்க. ஒண்ணு கிடையாது, இந்த மாதிரி வந்து ஒரு பசுமையான ஒரு ஒரு வந்து நம்ம வந்து கப்பல் மற்றும் போட்டை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். பசுமைனா இந்த மாதிரி வந்து கிரீன் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போர்ட்டு, அதாவது துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டு ஷிப் மற்றும் அண்ட் என்ன சொல்றது வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே தான் வந்து இது வருது. ஸோ நான் முதல்ல எப்படி பார்த்தேன், அந்த என்வாயர்மெண்ட் வந்தப்ப அதோட அமைச்சர் யாரு, அதோடது என்னன்னு சொன்னேன், அமைச்சர் சொன்னேன், இதோட அமைச்சர் யாருன்னு நான் எழுதலை. ஸோ நீங்க இதையும் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா, இதையும் கமெண்ட் பண்ணுங்க யாரு வந்து இந்த துறைக்கு வந்து அமைச்சர் அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அது நான் சொன்ன மாதிரி 2070 நம்மளுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்லக்கூடிய COP 26 மாநாடு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் அப்பப்ப வரப்ப சொல்றேன், என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ நம்மளுடைய சுற்றுச்சூழல் சார்ந்து உலகம் ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாநாடு வந்து கூடி நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும், எல்லாரும் எப்படி பண்ணா இந்த உலகத்தை வந்து இன்னும் வந்து சிறப்பா வந்து நம்ம கொண்டு போக முடியும், அழியாம காப்பாற்றணும், எல்லா உயிரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாநாடெல்லாம் நடக்கும். அந்த மாநாட்டுல வந்து நம்ம கையெழுத்து போட்டு வந்திருக்கோம், 2070 நம்ம வந்து இந்த மாதிரி நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்ல பூஜ்ய உமிழ்வு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இந்த பொல்யூஷன் இதெல்லாம் இது பண்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்போம். அது சார்ந்துதான் இப்ப நியூஸ் வந்து எப்படி வந்திருக்கும்னா, இந்த மாதிரி அவர் வந்தாரு, ஹைட்ரஜன் செரி வந்து ஃபெரிய வந்து தொடங்கி வச்சாருன்னு மட்டும்தான் இருக்கும். நான் நம்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அது சார்ந்த எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட கைப்பட நோட்ஸ் ஆயிடும், நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா. சோ இதை கண்டிப்பா இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் ஆல்ரெடி இருக்குது, இதுவும் ஹிந்தி பேர் தான். அதுல வந்து ஷாக்ஷூ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதை சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரியிலேருந்து இதை கொடுத்துருக்குறாங்க, தகவல் தொடர்பு துறை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலியமா இந்த போர்ட்டல் வந்து இருக்கு, நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம். இஃப் சப்போஸ் வந்து நம்ம போறப்ப வந்து நம்மளுடைய ஃபோனோ இல்லை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஒரு ஃபோன் வாங்குறோம், அந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் ஃபோனா, இப்போ ஐஃபோன்லாம் வாங்குறப்ப எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா, அது ஒரிஜினலா இல்லை ஏதாவது டூப்ளிகேட் ஃபோனா, இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. அதுக்கு வந்து IMEI நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த நம்பர் செக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு போன் வந்து நீங்க எங்கயா போயிட்டு இருக்கப்ப தொலைச்சிட்டீங்க, எங்கயோ திருடிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் போடுறதுக்கு, அதை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு, இந்த நம்பர்ஸை வச்சு அது ஒரிஜினலான்னு செக் பண்றதுக்காக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு போர்ட்டல். சோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு மாடியூல்ல கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஃப்ராட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கூட இப்ப காமெடியெல்லாம் எல்லாரும் பாத்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியன் கால்ஸ் எல்லாம் வரும், காடு மேலே இருக்க நம்பர் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம காமெடியா கேட்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்மள வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து பிரைஸ் விழுந்திருக்கு, இந்த நம்பருக்கு வந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்லாம் ஏமாத்துறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ், இந்த மாதிரி ஃப்ராட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பணத்தை எல்லாம் இது பண்றாங்க இல்லையா, அது சம்பந்தமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த சாக்ஷு. அப்ப இதோட போர்ட்டல் பேரு சஞ்சார் சாதி, அதுக்குள்ள வந்து இது வந்து ஒரு மாடியூல், நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாக்க இதுக்குள்ள இந்த சாக்ஷூன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்க நீங்க போய் அங்க அதை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இதோட ஹெல்ப்லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1930 அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்னு இல்லை, நம்மளுக்கே தெரியணும் இல்லையா, நம்மளா டே டு டே லைஃப்ல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க INS ஜட்டாயு அப்படின்னு சொல்லிட்டு, ஜட்டாயுனா இந்த புராணங்கள்ல எல்லாம் வரும் இல்லையா, ஒரு கழுகு மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லி ராமாயணத்துல வரும், கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும்.
சோ ஜடாயு அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுகு மாதிரி ஒரு 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 பறவை மாதிரி இருக்கும். சோ இது வந்து அந்த ராமர் சீதா கதையை அவரை காப்பாத்திட்டு போறப்ப இது போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம், அப்புறம் வந்து அது இறந்து போயிடும் சொல்லிடுவாங்க இல்லையா. சோ நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி இந்த புராணம் சார்ந்து இந்த சமயம் சார்ந்து பேர்கள்லாம் நிறைய வைக்கிறாங்க. சோ அதனால இதுக்கு வந்து INS என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கப்பல் என்ன சொல்றது, இந்திய என்ன சொல்றது கப்பல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து இந்த 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 இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப புதுசா வந்து நம்மளுடைய நேவின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் துறை இருக்காங்க இல்லையா. சோ அவங்க வந்து அவங்களுடைய INS ஜடாயு அப்படிங்கிறது எங்க தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த லட்சத்தீப் மினிக்காயின்னு சொல்லக்கூடிய லட்சத்தீப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா. நம்மளுடைய இந்தியாவுடைய மேப்ல எங்க இருக்கும், கேரளா சைடு இருக்கக்கூடிய இந்த அரேபியன் சீல இங்க இருக்கும் லட்சத்தீப் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஐலாண்ட்ல இதை தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த கப்பல் வந்து என்ன அப்படின்னாக்க கவராட்டி, அதோடைய தலைநகரமான கவராட்டில வந்து 2012 வந்து என்னன்னாக்க த்வீப் பிரகாஷ்னு சொல்லி ஆல்ரெடி ஒண்ணு வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து இப்ப புதுசா இதை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா 9° சேனல்ல. இதெல்லாமே நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. சோ என்னுடைய கிளாஸ் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாமே எடுத்திருக்கிறோம். சோ 9° சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இது பண்ணிருக்கிறாங்க. இது வந்து எதை பிரிக்கும்னாக்க மினிக்காயையும் லட்சத்தீப்பையும் பிரிக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் சரிங்களா. இந்த 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 தீவு கூட்டத்துல இருக்கக்கூடிய டிகிரி இது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த அட்சரேகை தீர்க்கரேகை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடியது. சோ நம்ம இதுல நியூஸ் அவ்வளவுதான். இப்ப இது என்னன்னாக்கா இந்த மாதிரி கப்பலாம் எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு. நம்ம எப்படி இப்ப மேல வந்து நிலை எல்லைக்கு எல்லாம் பார்த்தோமோ இது மாதிரி கடல் எல்லைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பா இருக்கும். மற்றபடி வேற ஏதாவது நடவடிக்கைகள் நேவிக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அதை வந்து இப்ப அங்க வச்சிருக்கிறாங்க. சோ பேரு வந்து முக்கியம், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க INS ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இனி இறந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான சிம்பிள் நியூஸஸா தான் இருக்கும் ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நீருக்கடியில மெட்ரோ பாருங்க, நம்ம மேல பறக்கிற மாதிரி போச்சு, அதுக்கப்புறம் தரைக்கு மேலேயே போச்சு, அடுத்து தரைக்கு கீழே போச்சு, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தண்ணிக்கு அடியிலே போச்சு. இதோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, நம்மளுடைய பிரதமர் இப்பதான் தொடங்கி வச்சாரு. சோ அப்படியே இங்க பாருங்க ஒரிஜினல்லா கடலுக்குள்ளேயே வந்து மெட்ரோ வந்து ஒரு கம்பி வளையம் மாதிரி போட்டு இது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு சும்மா இந்த போட்டோ நான் எடுத்தேன். நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்ப நீங்க ஒரு அக்வாரியம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல எல்லாம் போனா பாப்போம் வீட்டுல வச்சிருப்போம்ல சின்னதா, அது மாதிரி நீங்க அந்த அக்வாரியமுக்குள்ளேயே டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் பார்க்கணும். எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க கொல்கட்டால. இந்த கொல்கட்டாக்கு நிறைய சிறப்பு இருக்கு, நம்மளே படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில இருந்து. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது கடற்கரை நகரம் இல்லையா. சோ வந்துட்டு ஷீஷோர்ல இருக்கிறதுனால பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு இடம். அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மெட்ரோ ஆரம்பிச்ச சிட்டி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கொல்கட்டாலதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அண்டர் வாட்டர் மெட்ரோவும் இங்கதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஹவுரா, ஹவுரா பிரிட்ஜ். நம்ம வடிவேலு கூட காமெடியில வரும் இல்லையா அந்த, அதுதான் ஹவுரா பிரிட்ஜ். எல்லாருமே பாத்துருப்பீங்க இவ்வளவு பெருசா இருக்கும், கொல்கத்தானாலே அதான் ஃபேமஸ். சோ அங்கேயும் சால்ட் லேக்னு சொல்லக்கூடிய உப்பு ஏரின்ற அந்த இடத்தோட பேரு. சோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெட்ரோ தான் இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 16.5 கிலோமீட்டர் ஹூக்ளி ரிவர் சரிங்களா. ஹூக்ளி ரிவரை வந்து இது கவர் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஆறுடைய பேரு ஹூக்ளி, அந்த ஹவுரா பிரிட்ஜ் போற ஆறுக்கு பேரே ஹூக்ளி தான். சோ அப்ப நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெட்ரோ எப்ப வந்துச்சு ஓகேங்களா, முதல் மெட்ரோ இந்தியால எப்ப வந்தது, எந்த ஊர்ல வந்தது, நம்ம சென்னையில இருக்கு இல்லையா, சென்னையில எத்தனாவது வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எப்ப தொடங்கினாங்க. சோ நியூஸ் வந்து இவ்வளவுதான், அவர் வந்தாரு தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது வந்து TNPSC மட்டும் இல்ல, நான் எல்லா எக்ஸாமும் சேர்த்துதான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா நீங்களே பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் முக்கியமான நியூஸஸ் ஓகேங்களா நியூஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், நம்ம வந்து எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருக்கோங்கிறது. முதல் AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு டீச்சர் ரோபாட் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அந்த ரோபாட்டையே இப்ப வந்து ஒரு டீச்சர் மாதிரி வந்து பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், KTCT அப்படின்ற ஸ்கூல்ல
இதோடைய அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்கர்ஸ் லேப், மேக்கர் லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடியூடெக் கம்பெனி. சோ அட்டர் டிங்கலிங் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம். இந்த மாதிரி வந்து பள்ளிகள் கல்லூரிகள்ல வந்து இனோவேட்டிவான விஷயங்கள், டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு திட்டம், சரிங்களா? சோ அதுக்கு கீழே வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க கூட இப்ப ரீசெண்ட் கரண்ட் அஃபேர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, முதல் வந்து நியூஸ் ரீடர் ஒரு மாநிலத்துல வந்ததுன்னு சொல்லி, அதுவும் தெரிஞ்சா போய் பாருங்க. ரொபாட்ல இருந்து ஒருத்தர் ஒரு ரீட் நியூஸ் வந்து ரீட் பண்ற ஒரு மாநிலம் முதல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க டிவியில. இந்த மாதிரி முதல் முதல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். சொல்ல முடியாது, எதை வேணா கேட்கலாம். சோ டிஎன்பிஎஸ்சி எல்லாம் புத பாட்டோட எண்டிங். சோ நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க முடியாததுனால இதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவா நீங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த பாட்டையும் வந்து அப்லோட் பண்ணோம்னா நீங்க எல்லாருமே பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெரும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu. Hi-Tech IAS Academy. Opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.